வணக்கம். நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்களா? இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. நான் எப்படி படித்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு எல்லாமே என்ன சிலபஸ் என்னன்னு தெரியாமல் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம்தான் ஒரு சில பேர் சொன்னாங்க, நீங்கள் கோச்சிங் சென்டரில் சேர்ந்தா படித்து வந்துடலாம் அப்படின்னு. அப்புறம் நானும் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம்தான் எனக்கு சிலபஸ்னால் என்னன்னே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சிலபஸ் படி படித்து அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ சக்ஸஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் நீங்களும் படிக்கிறது. கோச்சிங் சென்டரில் போனால் தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம கண்டிப்பாக வீட்டில் இருந்து அந்த சிலபஸ் தெரிஞ்சு அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு அது சம்மந்தமான புக்கெல்லாம் வாங்கி நம்ம ஸ்கூல் புக்கை தவிர்த்து வேறு எந்த புக்குமே வாங்க வேண்டாம். ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும். 6 முதல் 12 போகிற தமிழ், 6 to 10 அடிப்படை கணிதம் படித்தாலே போதும். நம்ம அந்த கணிதங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னா அவசியம் இல்லை. லைட்டாக அப்படியே முக்கியமான பேசிக் தெரிஞ்சு படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுபோக நம்ம எல்லா புக்கையும் படிச்சுட்டு 6th to 12 வரைக்கும் தமிழ், 6th to 10 கணிதம், அறிவியல், வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல், பொருளியல் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுமாதிரி குறிப்பாக 11th to 12 அரசியல் அறிவியல், பொருளியல், வரலாறு படங்கள்லாம் நல்லா படிக்கணும். அதுபோக ப்ரீவியஸ் இயர் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து நம்ம படிக்கணும். அந்த கொஸ்டினை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுபோக புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸையும் குறிப்புகளையும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். படித்தா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். இந்த 25 நம்பர் கொஸ்டினை பாருங்க. இது 2016 குரூப் 4 உள்ளது. இது சம்பந்தமானதான் அடுத்து 10th புக்கில் புக் பேக்கில் உள்ளது தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி இந்த புக் பேக்கில் சின்ன சின்ன குறிப்புகள்லாம் இருக்கும். சில இதில் கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அப்படிலாம் படித்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். அதுபோக இந்த மாதிரி கொஸ்டின்ல எந்தெந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவு பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி.